இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது வந்துட்டு ஹார்ட் மெடிடேஷன். கண்களை மூடி ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு உங்கள் அத்தனை ஃபோக்கஸும் உங்கள் இருதயத்தின் மேலே நீங்கள் செலுத்தணும். இருதயம் அப்படிங்கிறது நம்மளுடைய தலைமையான உறுப்பு. இருதயத்தின் மீது கவனத்தை செலுத்தும்போது இருதயத்தின் மீது ஒரு விதமான நன்றி உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தும்போது உங்களுக்கும் உங்கள் ஹார்ட்டுக்கும் ஒரு விதமான இமோஷ்னல் பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகும். என்ன மாதிரியான நன்றி உணர்வை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் இருதயம், நான் என் தாயின் கருவறையிலிருந்து இருக்கும்போதிலிருந்து துடித்து கொண்டே இருக்கிறது. என் இருதயம் எனக்காக ஓய்வின்றி துடித்து கொண்டே இருக்கிறது. என் இருதயம் நான் வாழும் காலம் வரை துடித்து கொண்டே இருக்கும். என் இருதயத்தை பத்திரமாக பார்த்து கொள்வது என்னுடைய கடமை. என் இருதயம் நான் உயிரோடு இருப்பதற்காக ஓய்வின்றி உழைத்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி இமோஷ்னல் ஃபீலிங்ஸ் வர்ற மாதிரியான சில வசனத்தை நீங்களே உங்கள் ஹார்ட் சொல்லி இல்லைன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக வெளிப்படுத்தி உங்கள் இருதயத்தின் மீது ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு விதமான இமோஷ்னல் பாண்டிங் வந்து உங்கள் ஹார்ட் மேலே உங்களுக்கு உண்டாகும். இப்போ கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி வந்து உங்கள் இருதயத்தை பாதிக்கும் இல்லையா, அப்போது இந்த மாதிரியான ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படி கோபப்படும்போது உங்கள் இருதயம்தான் பலவீனப்படுது. இருதயம்தான் அத்தனை உறுப்புகளுக்கும் இரத்தத்தை கொடுக்கணும், இரத்தத்தை பாய்ச்சணும் அப்படின்னு இருக்கும்போது இருதயம் பலவீனமானால் வேறு உறுப்புகளும் பலவீனமாகும். அப்போது வயிற்றில் ஒரு பிரச்சனை, கிட்னியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா தாய் உறுப்பான இருதயத்துக்கு சரியாக இரத்தம் பாய்ச்ச முடியல அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா தாய்க்கும் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் இல்லையா, தாயினால் சரியாக வேலை பார்க்க முடியாமல் இருந்திருக்கும். அதனால தான் வேறு உறுப்புகளில் பிரச்சனை பிரதிபலிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஹார்ட் மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு உங்கள் கவனம் எல்லாமே உங்களுடைய உறுப்பான இருதயத்தின் மீது பாய்ச்சி உங்களுடைய கவனத்தை அங்கு வைத்து இருதயத்தின் மீது நன்றி உணர்வை வெளிப்படுத்திக்கிட்டு நீங்கள் தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இருதய துடிப்பை உங்களால் உணர முடியும். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 3-5 நிமிடங்கள் பண்ணும்போது உங்களால் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உணர முடியும். தொடர்ந்து பண்ணுங்கள், மாற்றத்தை உணருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.